Hi friends, welcome to Suvai Samayal. In this video, we will talk about horlicks. We will talk about the parents, we will talk daily horlicks, bone vita, and நம்ம கடையில் வாங்கும்போது அதில் ஏதாவது கெமிக்கல் கலந்துருப்பாங்களோ, நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆகுமோ அப்படின்ற மாதிரி பயம் நமக்கு இருக்கும். இந்த ஹார்லிக்ஸ் வந்து ஒரு 90-95% வந்து அப்படியே நம்ம கடையில் வாங்குகிற ஹார்லிக்ஸ் டேஸ்டில் இருக்கும். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் இது. இதை வந்து ஹார்லிக்ஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு ப்ரோட்டீன் ட்ரிங்க்குன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் வந்து இதில் நிறையா இருக்குது. இது வந்து நம்ம வீட்டில் பண்ணுறதுனால நம்ம ரொம்ப ஹெல்த்தாக ஹைஜீனிக்காக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு காலையிலேயும் ஈவினிங்கும் இதை கொடுங்க. அவங்க எப்படி சத்தாக வளர்கிறாங்கன்னு நம்ம கண் கூட பார்க்கலாம். இப்போ இந்த சத்தான ப்ரோட்டீன் ட்ரிங்க் ஹார்லிக்ஸை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் சுவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹார்லிக்ஸ் செய்ய என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து நான் தனியாக வாங்கி வீட்டில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்திருக்கேன். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். அரை கப் பாதாம், கால் கப் கடலை, அரை கப் சர்க்கரை, ஒரு கப் பால் பவுடர், ஏலக்காய் தூள். இது வந்து 5 ஏலக்காவை நான் வந்து சர்க்கரையோடு சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம ஏலக்காய் வந்து பொடி பண்ணால் அது நல்லா பவுடர் ஆகாது, அதனால் சர்க்கரையோடு சேர்த்து ஆட் பண்ணி இந்த மாதிரி பவுடராக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கோதுமை மாவை போட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம கிளறாமல் விட்டுட்டோம்னா மாவு வந்து அடி பிடிச்சி நல்லா கருகின ஸ்மெல் வந்துடும், அதனால் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போவே பாருங்கள், நமக்கு நல்லா கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. பச்சை வாசனைலாம் போயிடும், நீங்கள் வறுக்கும் போதே அந்த ஸ்மெல் நமக்கு நல்லா தெரியும். பச்சை வாசனைலாம் போய் நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் ஸ்மெல்லாக இருக்கும். இந்த மாதிரி கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். ஒரு அகலமான பிளேட்டில் நம்ம வறுத்து வச்ச மாவை கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம பாதாமை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இப்போ நமக்கு நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிச்சு. பாதாம் வந்து நல்லா உப்பி அந்த வெளியில் இருக்கிறதுலாம் வெடிக்க ஆரம்பிக்கும். நல்லா வறுத்தோன்னா தான் நமக்கு நல்லா பவுடராக கிடைக்கும். அது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா பாதாமில் நல்லா கிராக்கெல்லாம் விட்டுருக்குல. இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம பாதாமை நல்லா வறுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம்.
அடுத்தது கடலையை போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். எல்லாத்தையுமே தனித்தனியாக தான் வறுக்கணும். ஏன்னா எல்லாமே பாதாம் வந்து பெருசாக இருக்குது, இந்த கடலை வந்து சின்னதாக இருக்குது, அதனால ரெண்டத்தையும் ஒன்றா கொட்டினா பாதாம் வந்து சீக்கிரமாக வறுபடாது. அதனால ஒவ்வொன்றையும் தனித்தனியாகவே போட்டு வறுத்தெடுத்துக்கணும். கடலை நமக்கு நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு முறத்தில் கொட்டி நம்ம கையில் நல்லா இந்த மாதிரி கடலையை நசுக்கி விட்டோன்னா அதோட ஸ்கின் எல்லாம் வந்துடும் ஈஸியாக. இப்போ அந்த கடலையில் உள்ள தோல்லாம் நல்லா நீக்கியாச்சு. நம்ம இப்போ இது ரெண்டத்தையும் சேர்த்து நம்ம ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாதாமோட தோல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால அது வராது. இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரெண்டு பாதாம்லேயும் அப்புறம் கடலையிலையும் நல்லா அந்த எண்ணெய் பதம் இருக்கிறதுனால இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சின்ன ஜாரில் போட்டு இது ரெண்டத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இது ஒரு பெரிய ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து ஒரு பெரிய ஜாரில் சர்க்கரை, ஏலக்காத்தூள், பால் பவுடர். பால் பவுடர் வந்து நம்ம என்ன பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்ச கோதுமை மாவு, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாமும் கடலை பவுடரும் போட்டு நல்லா நம்ம வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி நல்லா பவுடர் ஆகிற வரைக்கும் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சல்லடையில் போட்டு நம்ம நல்லா சலிச்சுக்கலாம். ஏன்னா நிறைய கட்டி கட்டியாக இருக்கும். இதில் நம்ம பாலில் கலக்கும் போது இந்த கட்டையெல்லாம் அப்படியே இருக்கும். இந்த கட்டையெல்லாம் உடச்சி விட்றதுக்கு இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. பாலில் போட்டு அப்படியே கலந்தோன்னா நமக்கு நிறைய கட்டி கட்டியாக வரும். அதனால இந்த மாதிரி நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பவுடராக நம்ம கிடச்சிருச்சு. ஹார்லிக்ஸ் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போவே நல்லா ஸ்மெல் அடிக்குது, அந்த வாசனைலாம் நல்லா வருது. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹார்லிக்ஸ் பவுடர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. நம்ம ஹார்லிக்ஸ் வந்து கடையில் வாங்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். ரொம்ப சத்தாகவும் இருக்கும். நம்ம எல்லாருமே குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே நம்ம குடிச்சிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ட்ரிங்க் இது. இது வந்து நம்ம நாட்டு சக்கரை போட்டு ஆட் பண்ணி குடித்தோம்னா அப்படியே ஹார்லிக்ஸ் டேஸ்டில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான பாலில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஹார்லிக்ஸை ஒரு 2 ஸ்பூன் கலந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஹெல்த்தியாக இருங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.